வணக்கம். இப்ப நான் வந்து 2000 வருஷம் பழமையான அருள்மிகு ஞானபுரீஸ்வரர் கோயில் திருவடிசூலத்துல இருக்கு, அந்த கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கேன். இது வந்து தாம்பரத்துல இருந்து திருச்சி போற தேசிய நெடுஞ்சாலை தான் இது நம்ம போறது. இப்போ நான் இருக்கிற இடம் வந்து பரணூர் செங்கல்பட்டுக்கு முன்னாடி இருக்க இடம், அதாவது அந்த டோல் கேட் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துலதான் இருக்கேன். ஒரு 500 மீட்டர் முன்னாடி இருக்கேன் நான். 50 கிலோமீட்டருக்கு மேல என் வண்டி போகாது. எங்க இடது கை பக்கம் பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன், பரணூர் ரயில்வே ஸ்டேஷன் தெரியும், பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி கூட்டமே இல்லாத இடம் அது, இவ்வளவு பெரிய ஸ்டேஷன் வந்திருக்கு. இப்போ வலது கை பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு மலை ஃபாரஸ்ட் ஏரியா. மகேந்திர சிட்டி வந்ததுக்கு அப்புறம் இந்த ஏரியா நல்லா டெவலப் ஆயிடுச்சு, நிறைய ஃப்ளாக்ஸ் எல்லாம் வந்துருச்சு. டோல்கேட் கிட்ட நெருங்கிட்டோம். பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த திருவடிசூலத்துல வந்து வீவவனமா இருந்திருக்கு. அங்க மேய்ச்சலுக்கு வந்த ஒரு பசுமாடு மட்டும் சரியா பால் தரல. சந்தேகப்பட்ட அந்த மாடு மேய்க்கிற இடைய அந்த பசுவை வந்து கண்காணித்து பின்னாடியே போறாரு. ஒரு புதருக்குள்ள போனதும் அது தானா பால் வந்து சுரக்கிறத பாக்குறாரு. இவர் பிரமிச்சு போய் அவரு இந்த விஷயத்த ஊர்ல போய் ஊர் மக்கள் கிட்ட போய் சொல்றாரு. ஊர் மக்கள் எல்லாம் வந்து புதரை விலக்கி பார்த்தா சிவன் சுயம்பு மரகத லிங்கமா இருக்கிறத பாக்குறாங்க. அப்புறம் அந்த சிவன் லிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சு அங்கேயே அவருக்கு ஒரு கோயிலை கட்டி சாமி கும்பிட ஆரம்பிக்கிறாங்க, வழிபடுறாங்க. இப்போ இந்த சிவலிங்கத்தை அம்பிகையே பசு வடிவில் ஞானம் தரும் பாலை அபிஷேகம் செஞ்சு பூஜை செஞ்சதுனால இந்த சிவனுக்கு ஞானபுரீஸ்வரர்னு பேர் வச்சு வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க இருக்க அம்பாளுக்கு கோவர்த்தனாம்பிகை பேர் வச்சிருக்காங்க. இங்க இந்த சிவனை வேண்டிக்கிறதுனால கல்வி ஞானம் பெறலாம் என்பது நம்பிக்கை. இப்ப நம்ம வந்து செங்கல்பட்டு டவுன்குள்ளதான் போனோம், ஏன்னா நம்ம போறது திருப்பூர் ரோடு கட் பண்ணி போனோம்ன்றதுனால பைபாஸ் வழியா போக முடியாது. இப்ப நான் லெஃப்ட் திரும்புறது வந்து செங்கல்பட்டு டவுன்குள்ள போறது. இதுக்கு முன்னாடி ரயில்வே கேட் இருந்தது, இப்போ பிரிட்ஜ் போட்டதுனால ரொம்ப வசதியா இருக்கு. இப்போ பிரிட்ஜ் நெருங்கிட்டோம். செங்கல்பட்டுல நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு, கிறிஸ்டியன் மிஷினரி ஸ்கூல்ஸ், ராமகிருஷ்ணா மடம் நடத்துற ஸ்கூலு எல்லாம் நிறைய இருக்கு, கவர்மெண்ட் நடத்துற ஸ்கூல்ஸ். இப்போ நீங்க கொஞ்சம் தூரம் போனதும் ரைட் சைட்ல நீங்க கிறிஸ்டியன்ஸ் நடத்துற ஸ்கூல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். டீச்சர்ஸ் காலேஜ் இருக்கு. இப்போ அப்படியே ரைட் சைடில் காய்கறி மார்க்கெட்டு, லெஃப்ட் சைடில் போலீஸ் ஸ்டேஷன், இந்த ரைட் சைடில் இருக்கிற காய்கறி மார்க்கெட்டு ஃபுல்லாக உள்ளே போனோம்னா அப்படியே மளிகை சாமான் எல்லாம் கிடைக்கும். இங்கேருந்து ஒரு 2-3 மினிட்ஸில் போனோம்னா இடது கை பக்கம் ரயில்வே ஸ்டேஷன் போகிற வழி, சின்னதாக ஒரு ரோடு இருக்கு. ரெண்டு வழி இருக்கு இந்த இடத்துக்கு ரயில்வே ஸ்டேஷன் போகிறது. இந்த கோயிலுக்கு வரவங்களுக்கு திருமண கடை குழந்தை பாத்தியம் எல்லாம் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து புதிய பஸ் ஸ்டாண்ட் கிட்ட போகிறோம்.
புதிய பஸ் ஸ்டாண்ட் வந்து ரைட் சைடில் இருக்கும், அப்படியே லெஃப்டில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் போகிற பாதை இருக்குது. நியூ பஸ் ஸ்டாண்டு நெருங்கியாச்சு. இதுதான் ரயில்வே ஸ்டேஷன் போகிற ரோடு. அது அந்த பஸ் ஒன்று வெளியில் வருது பார்த்தீங்களா, பச்சை கலரில், அது வந்து புதிய பஸ் ஸ்டாண்ட். இப்போ டவுன் உள்ளால போயிட்டுருக்கோம், ரோடு கொஞ்சம் குறுகலாக தான் இருக்கும், டிராஃபிக் ஜாஸ்தி. இங்கேருந்து சுமார் ஒரு 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 கிலோமீட்டரில் நமக்கு லெஃப்ட் ஒன்று பிரியும், நேராக போனோம்னா மறுபடியும் திருச்சி நெடுஞ்சாலையில் போய் ஜாயின் ஆகிடும். லெஃப்ட் வந்து திரும்புறது வந்து கல்பாக்கம் போகிற ரோடு, அந்த ரோடு நம்ம எடுத்து போகணும். இப்போ வர லெஃப்ட் தான் நம்ம திரும்ப வேண்டியது. இப்போ நீங்களே பார்க்கலாம், திருப்போரூர் மாமல்லபுரம் கல்பாக்கம் போகிற ரோடு இது. இந்த பிரிட்ஜி வந்ததுக்கு அப்புறமா இந்த சைடு நல்லா டெவலப் ஆயிடுச்சு. இந்த கோயிலோட தல வரலாறு என்னன்னா, நால்வரில் ஒருவரான திருஞான சம்பந்தர் வந்து சிவத்தல யாத்திரை இந்த வழியாக போயிருக்காரு. அவர் நீண்ட தூரம் நடந்து வந்த களைப்புல பசியில அங்க இருக்க மரத்தடையில களைப்பார உட்கார்றாரு. உச்சி வெயில் சூரியன் வேற, அவருக்கு பசி ஜாஸ்தி ஆகுது. அந்த சமயத்துல ஒரு மாடு மேய்க்கிற பையன் தடியோட கோமணம் கட்டிட்டு அந்த பக்கம் வந்திருக்காரு. அவரு தான் கையில இருந்த தயிர் களையத்தை சம்பந்தர்கிட்ட கொடுத்து சம்பந்தரும் அதை வாங்கி சாப்பிட்றாரு. இப்போ களைப்பு நீங்கள் சம்பந்தர்கிட்ட நீங்கள் யாருன்னு கேட்கும்போது, நான் சிவத்தல யாத்திரை போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த காட்டில் ஒரு சிவலிங்கம் இருக்கு, நீங்கள் வந்து அவரை தரிசிச்சுட்டு அவர் மேலே ஒரு பாடல் பாடிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. இப்போது அந்த இடம் என்ன வந்து அந்த பையன் கூப்பிட்றத அவரால் தட்ட முடியல, ஏன்னா அவருக்கு பசியாற்றிருக்கிறதுனால அவரால் அந்த வார்த்தையை மீற முடியல. அந்த பையனை பார்க்கும்போது அவருக்கு ஒரு சந்தேகமாகவும் இருக்கு, ரொம்ப அழகா இருக்கான் அந்த பையன். சரி, எல்லாம் சிவன் சித்தம் சொல்லிட்டு அவர் பின்னாடி திருஞான சம்பந்தர் நடக்கிறாரு. வழியில் ஒரு குளக்கரையில் நின்ற அந்த இடைய சம்பந்தரை பார்க்கறாரு, ஒரு புன்னகைத்து விட்டு திடீர்னு மறைஞ்சிட்டாரு. சம்பந்தர் திகைத்து போய் நிற்கிறாரு, சிவனை வேண்டுறாரு. அவருக்கு காட்சி தந்த சிவன் இடையன் வடிவில் அருள் புரிஞ்சதை உணர்த்துறாரு. இடையனாக வந்து இடையிலேயே விட்டு சென்றதால சிவனை இடைச்சுரநாதர் என்று வணங்கி பதிகம் பாடுறார். இடைச்சுரநாதர் என்ற பெயரோடவும் விளங்குறாரு. இதுதான் இந்த கோயிலோட தல வரலாறு. இப்போ ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல லெஃப்ட் ஒன்று கட் ஆகும், அந்த லெஃப்ட் திரும்புறது தான் வந்து திருப்போரூர் போகிற ரோடு. நேராக போனோம்னா கல்பாக்கம்
இப்போ வர லெஃப்ட் தான் நாம திரும்பணும். லெஃப்ட் திரும்பினோம்னா திருப்பூர் போற ரோடு இது. நேரா போறது வந்து கல்பாக்கம். திருவடி சூலம் அப்படின்னு லெஃப்ட் திரும்புறதுக்கு ஒரு போர்டே இருக்கும். நீ பார்க்கலாம் கேளம்பாக்கம் கோவளம் எல்லாம் போர்டு போட்டிருக்காங்க. ரோடு எல்லாம் புதுசா போட்டிருக்கிறதுனால நல்லா இருக்கு. இப்போதைக்கு இப்போ நாம பாக்குற இந்த ஸ்ட்ரெச் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு ரெண்டு பக்கமும் ஃபாரஸ்ட் ஏரியா. பாக்குறதுக்கு ரம்யமா இருக்கும். ரெண்டு பக்கமும் மலை மரம் இப்படிதான் இருக்கும். நான் போன நேரம் காலையில, கிளைமேட்டும் நல்லா இருக்கு. காலையில மழை தூரினதுனால இன்னும் சில்னஸ் ஜாஸ்தியா இருக்குது. பார்க்கலாம் திருப்பூர் மாமல்லபுரம் கல்பாக்கம் போற நெடுஞ்சாலை தான். அந்த பிரிட்ஜ் ஏறி ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணி டிராபிக் அவ்வளவா இல்லை. திருவடி சுலம் போகக்கூடிய லெஃப்ட்டுக்கு வந்து ஆல்மோஸ்ட் நம்ம நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். ஒரு போர்டு தெரியுது, அது திருவடி சுலம் அப்படின்னு ஏரோ போட்டிருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் நினைக்கிறேன். ஆமாம் அதே தான் திருவடி சுலம் ஏரோ. லெஃப்ட் லெஃப்ட் திரும்பி ஊருக்குள்ளே போகிறது. சிமெண்ட் ரோடு அவ்வளோவா தெரியல, இப்போ குண்டு குழியமாக தான் இருக்குது. ஸ்ட்ரெச்சு ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கு நினைக்கிறேன். செங்கல்பட்டு புதிய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருவடி சூலம் கோயில் இப்போ நம்ம போகிறோம் இல்லைங்களா. அந்த கோயில் வந்து 9-10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. நான் சொன்ன மாதிரி எல்லாம் இந்த ரோடு முழு ஃபுல் ஸ்ட்ரெச்சுமே சரியில்லை. அது ஒரு தெரிவி பாருங்க கோபுரம் காது மறைக்குது. நான் பொறுமையாக நிற்கிறேன். இப்போ தெரியுதுங்களா அந்த கோபுரம் தான் நம்ம போகிற கோயில். 2000 வருஷம் பழமையான கோயில். தமிழக அரசு அந்த ராஜகோபுரத்தை கட்டியிருக்காங்க. கோவில் நெருங்கியாச்சு. சிவசிவா ஓம் நமச்சிவாய வந்து சேர்ந்துட்டோம். நன்றி.